ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஒரு அதிசயம் இருந்தா எல்லாரும் போய் பார்க்கணுமா இல்லையா? ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டு இருந்தால் அதை போய் எல்லாரும் பார்த்தோம்னா அந்த கடவுள் நம்பிக்கை அதிகரிக்குமா இல்லையா? மக்காவை பற்றி குரான் சொல்லும் போல என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஃபீஹி ஆயாதுன் பையினாத், தெளிவான சான்றுகள் அங்கே இருக்கின்றன. அது என்ன தெளிவான சான்று? ஏதோ கதையில சொல்ற மாதிரி சான்று இல்ல, செத்து போனால உசுராக்குனாரு அந்த மாதிரி சான்று கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் மக்காவில் பார்க்கலாமா இல்லையா? என்ன பாக்குறீங்க? மக்காவுக்கு போனா அங்க ஒரு கிணறு இருக்குது, ஜம் ஜம் ஒரு கிணறு, அது பாலைவனம். பாலைவனம்டா என்ன, சுத்தி ஏரி இருக்காது, குளம் இருக்காது, பயிர் பச்சை மரஞ்செடி கொடிகள் புல் பூண்டு கூட இருக்காது, வெறுமனே வெறும் மணல் தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு கிணறு இருப்பது அதிசயம், நிலத்தடி நீர் கூட வர முடியாத ஒரு இடம். அந்த கிணறுல நீங்க இறங்கி பார்த்தா கூட உங்களுடைய இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி இருக்காது. அந்த கிணத்துல இறங்கினா என்ன செய்யாது, இடுப்பு அளவு கூட தண்ணி இருக்காது, அப்படி ஒரு கிணறு. அந்த கிணற்றில் இருந்து ஒவ்வொரு நாளும 30 லட்சம் மக்கள் அங்க குழும்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் டெய்லி அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஹஜ்ஜி நேரத்தில் 30 லட்சம் பேரும், ரம்ஜான் மாசத்தில் ஒரு 30 லட்சம் பேரும், மற்ற 10 மாதங்கள்ல 20 லட்சம் பேரும் மாதம் மாதம் குழும்புறாங்க. 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பேரு அங்க குழும்புறாங்களா, அவ்வளவு பேரும் அந்த தண்ணீரை தான், தண்ணி பம்பு வச்சு ராட்சச பம்பு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான், அந்த தண்ணீரை தான் அனைத்து பயன்பாடுகளுக்கும் அவர் யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். அதைத்தான் குடிக்கிறார்கள், அதைத்தான் தின்களை அடைத்து எடுத்துக்கொண்டு வர வருகிறார்கள். இப்படி ஒரு சின்ன ஒரு கிணற்றில கண்ணு முன்னாடி உலகத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயம். வேற ஒரு நாட்டில இருந்து கள்ளத்தனமான தண்ணியை கொண்டாந்து நிறைக்கவே முடியாது, அந்த இடத்துல எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை தண்ணி வருவதற்கு. அப்படிப்பட்ட இடத்துல அந்த கிணத்துல இறங்கினீங்கன்னு சொன்னா அந்த இடுப்பளவு தண்ணி ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது, ஆனால் பல பல லட்சம் லாரிகள் ஏத்த அளவுக்கு தண்ணீர் ஒரு நாளைக்கு என்ன செய்யறது, வெளியேறி கொண்டே இருக்கிறது. அத்தனை லட்சம் பேரும் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு அதிசயமா தெரியுதா இல்லையா? இது நடக்குமா? ஒரு இடத்துல வந்து இத்தனை லட்சம் பேருக்கு போட்டு தண்ணி எடுத்துனா அது எப்படி ஊற்று வரக்கூடிய ஒரு சோர்ஸ் அங்க இல்ல. அடுத்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த தண்ணீரை ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, அவங்க ஒரு மூட நம்பிக்கை ஒரு வேலை செய்வாங்க, என்னன்னா ஹஜ்ஜிக்கு போகும்போது தண்ணியை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து ஒரு பாட்டில அந்த தண்ணீரை விநியோகம் பண்ணிட்டு பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க. எதுக்கு பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்கன்னா, நான் செத்த பிறகு என்னை குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணீரையும் கலந்து குளிப்பாட்டுங்க, அப்படி எங்க மார்க்கத்துல இல்ல. ஆனா விளங்காம எங்க மக்கள் என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை கொண்டாந்து வச்சிருவாங்க. ஒரு 25 வயசுல ஹஜ்ஜிக்கு போறாந்து வைங்க, ஒரு 65 வயசுல சாவுறாந்து வைங்க, 40 வருஷம் இந்த தண்ணீரை வச்சிருப்பாரு பாட்டில. ஒரு தூசி இருக்காது, ஒரு கிருமி இருக்காது, ஒரு புழு புழுக்காது, ஒரு நிறம் மங்காது, தண்ணி கெட்டு போகாது. இது அதிசயமா இல்லையா? 40 வருஷ காலம் நம்ம நாட்டுல குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர்னு போடுறாங்க, பல கம்பெனிகள் போடுறான், அது மாதிரி கூல்ட்ரிங்ஸ் இனிப்பான பானங்கள் எல்லாம் போடுறாங்க. இந்த பானங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு கடையில வச்சா வீணா பெறும்ல, கடையில கொண்டு போட்டு போனா இன்னைக்கு வச்சதுக்கு நாளைக்கு கெட்டு போயிட்டா வியாபாரிக்கு நஷ்டம் ஆயிரும்ல, அதனால ஒரு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த தண்ணியிலையும் இந்த குளிர்பானத்திலையும் பூச்சி மருந்தை கலக்குறான். என்னது கலக்குறான்? பார்லிமெண்ட் வரைக்கும் பேசினாங்க, எதுக்காக பூச்சி மருந்து கலக்குறான்? கொஞ்சம் பூச்சி மருந்தை போட்டோம்னு சொன்னா கிருமி உண்டாவாது, ஒரு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும், கமர்ஷியலா நஷ்டம் வராது. ஒரு கடையில தண்ணி இறக்கிட்டு போனோம்னா நாளைக்கு விற்கும் சொல்ல முடியுமா? நாளைக்கு விற்காது. ஒரு 10 பெட்டி இறக்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு இருந்தா தான் என்ன செய்யும், அது ஓரளவுக்கு அவனுக்கு கட்டுப்படி ஆகும். அதுக்காக என்ன பண்றான், நம்ம உயிரோட விளையாடுறதுக்காக வேண்டி பூச்சி மருந்தை கலக்குறான். ஒரு மாசம் கழிச்சு போச்சுன்னு வைங்க, பூச்சி மருந்து வீரியம் அழிந்துடும், ஒரு மாசம் தான் தாக்கு பிடிக்கும், அப்புறம் பார்த்தா புழு நிலையும் கரப்பான எல்லாமே என்ன செஞ்சிடும், அது குடிப்பதற்கு ஏற்ற தகுதி இழந்து விடும். இவ்வளவு மினரல் பண்ணி சுத்தம் பண்ணி ரசாயனங்கள் எல்லாம் போட்டு குளோரின் எல்லாம் போட்டு என்னென்ன செஞ்சு அப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தண்ணீர் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு மாசத்துக்கு பூச்சி மருந்து போட்டும் தாக்கு பிடிக்கல, எந்த மருந்தும் போடப்படாத ஒரு தண்ணீர் 40 வருஷம், 30 வருஷம், 25 வருஷம். இன்னைக்கும் ஒரு 2004 நான் ஒரு 10 லிட்டர் கேன் வாங்க விட்டேன், சும்மா ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அடிக்கடி திறந்து பார்ப்பாது, அப்படித்தான் இருக்கு. என்கிட்ட இருக்கு இன்னும் 10 லிட்டர் கேட்டு தண்ணி வச்சிருக்கிறேன், இந்த சம்சம்ங்கிற தண்ணீர் இன்னமும் நான் வச்சிருக்கிறேன், அதுல எந்த விதமான ஒரு கேடோ பூச்சியோ புழுவோ ஒண்ணுமே வராம எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு பாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதையும் டெஸ்ட் பண்ணி என்ன செய்யறான், ஆச்சரியப்பட்டு சொல்றான்,
இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இத்தனை லட்சம் பேருக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அதிசயம் ஒரு இடத்துல நிகழ்கிறது. அதை போய் நீங்க மத்தவங்க சொல்ற மாதிரி மத்தவங்க அற்புதம் சொல்லுவாங்க, நீங்க போய் அனுபவிக்க இயலாது. இந்த அவருக்கு நடந்துச்சான், இந்த இவருக்கு போனிச்சான், அவருக்கு வயிற்று வலி போச்சான், உனக்கு போச்சான்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, அற்புதம் இப்படித்தான் அற்புதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அற்புதத்தை நீங்க போய் பார்த்து அனுபவிக்கலாம், கண்ணால பார்த்து அந்த அதிசயத்தை என்ன செய்யலாம், உலகமே வியந்து அதை பாக்குறது. இந்த தண்ணியை உலகத்து நாடுகளுடைய எல்லா விதமான லேபர்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அதுல என்ன சொல்றாங்க கேட்டா, தண்ணீரில் இருக்கிறதோட சேர்த்து உணவில் இருக்கக்கூடிய சில சத்துகளும் அதுல இருக்கிறது, அது மாதிரியான மினரல்களும் அதிகமா இருக்கிற காரணத்தினால பசியையும் அது தாக்கு பிடிக்கும்ங்கிறான். ஒரு தண்ணீர் வந்து தண்ணீர் வேலையைத்தான் செய்யும், ஒரு வாரத்துக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம், சோரே தேவைப்படாது. அந்த ஆற்றலும் அதுக்குள்ள இருக்குங்கிற அளவுக்கு. எப்படின்னா இது வந்து ஒரு கடவுளுடைய ஆற்றலால் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல், அந்த இடத்துக்கு அத்தாட்சியாக ஒரு நீரூற்று பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் 30 லட்சம் 40 லட்சம் பேர் என்ன செய்யணும், பல வருடங்களாக 1400 வருஷங்களாக இல்ல, அதற்கு முந்தைய ஆபிரகாம் காலத்தில் இருந்து பல பல 1000 ஆண்டுகளாக அந்த தண்ணி வத்தாம இருக்கு. இத்தனை 1000 வருஷம் வத்தாம இருக்குமா? நிலத்தடி நீர் கூட ஏத்த இறக்கத்துல ஊத்தா இருந்தது காடா போயிருது, காடா இருந்தது ஊத்தா மாறி காட்சியை பார்க்கிறோம். இது 5000 6000 வருஷங்களாக இதே மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, இப்படியான அதிசயங்கள் நிகழ்ந்த முதல் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வா, அப்படித்தான் எங்க மார்க்கத்தில் இருக்கே தவிர முகமது நபிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மக்காவுக்கு நாங்க போறது எதுக்கு இல்ல, முகமது நபிக்கு முந்தைய ஆதாம் என்ற இடத்துல பள்ளிவாசல் கட்டிவிட்டாரு. ஆமா, ஆபிரகாம் 2வது புனர் நிர்மாணம் பண்ணிவிட்டாரு, அத 3வது பின்னாடி வந்தவர் தான் முகமது நபியை தவிர, அவர் அந்த பள்ளிவாசல் எந்த வகையிலையும் கட்டவும் இல்ல, அவர் உண்டாகவும் இல்ல, நாங்க போறது முகமது நபிக்காகவும் இல்ல. ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.